Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. குருவுக்குரிய 3/12/2021/30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல் குருவின் வீடான மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஜூன் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத விலாவாரியாக பார்ப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. ஸோ மூன்றாம் எண் உங்களுடைய எண்ணே இந்த மாதத்தின் ஆதிக்கமாக வருவதுங்கிறது ஒரு அனுகூலமான ஒரு விஷயம்தான். அதனால் இதை வந்து ஒரு உகந்த மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய முக்கிய முடிவுகளை செயல்படுத்துவதற்கும் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை செய்வதற்குமான உகந்த மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் சார், இந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பெரிதாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எண்ணிய நிறுவனத்திற்கு நீங்கள் உங்களுடைய ரெசியூமை வந்து போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி தரும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து நாங்கள் எந்த குழப்பமும் இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்கள் செய்து முடிச்சு வச்சுருங்க. எந்த நேரத்துலையும் மறுபடியும் பரீட்சை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் திகைத்து போயிடக்கூடாது. அந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை மட்டும் நீங்கள் செய்து முடிச்சு வச்சுருங்க. ஒருவேளை பரீட்சை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புக்குரிய மதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சேமிப்பை மேற்கொண்டு பெருக்குவதற்கான மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு சார், எனக்கு பிஸ்னஸ் வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகலை, என்ன பண்ணலான்னு தெரில, நான் ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து அந்த சிரமமான நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவை மட்டும் தள்ளி போடுங்க. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடுதலை மட்டும் மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அரசியல் வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பெரிய வெற்றிகளும் ஒரு சில பேருக்கு வந்து எதிர்பாராத தோல்விகளும் உங்களை வந்து வாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். எந்த நிலையாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்து உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒருவேளை தோத்து போயிருந்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய என்ன தெளிவு உருவாகும், ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான உரிய பதவி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான ஒரு கிரீன் சிக்னல்லாம் இந்நேரமே கிடைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதத்தின் ஆதிக்கம் வந்து சுப கிரகமான குரு பரிபூர்ணமான பிளெஸிங்ஸை வந்து கொடுக்கறதாக இருக்காரு. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும் தனுசு மீன ராசியை சேர்ந்தவர்களாகட்டும் இது வந்து ரொம்ப ஒரு சுபமான ஒரு மாதமாகவே இருக்கும். இப்போது ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய முக்கியமான நாட்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1ஆம் தேதியை, அதே போல விடுபட்ட பிரார்த்தனைகளை செய்து பலன் பெறுவதற்கான நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது 3ஆம் தேதியும் 7ஆம் தேதியும். மாதத்தின் 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் இந்த 2 தேதிகளும்
ஒரு ஆஸ்பிஷியஸான டேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். முகூர்த்த நாள் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவுகளை செயல்படுத்துவதாகட்டும், புதிதாக ஒரு விஷயத்தை தூங்குவதாகட்டும், அதற்கு இந்த 14 அன்று அப்புறம் 16 இந்த ரெண்டு தேதிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைக்கான நாளாக வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக வந்து 12ஆம் தேதி, ஏன்னா 12ஆம் தேதிங்கிறது வந்து அந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு நல்ல நாளாக அது அமைது. குறிப்பாக இந்த குருவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடுவதற்கு, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கான நல்ல ஆன்சர்ஸ் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இது அமைது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு. 23ஆம் தேதி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு நல்ல விஷயம், அது பொருளாதார வரவாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு ஆதாயமாக இருக்கலாம், ஒரு ஜாப் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல செய்தி வருவது, இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த 23ஆம் தேதி அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான அனுகூலமான தினங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான முடிவுகள், ஒரு வியாபாரத்தை வந்து நான் வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு நான் வந்து அடிக்கல் நாட்டலான் இருக்கேன், அல்லது இருக்கக்கூடிய ஆஃபீஸை வந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றம் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதற்கான முடிவுகளை 27, 28 எடுத்து நீங்கள் வந்து செயல்படுத்தவும் செய்யலாம், அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். 24, 27 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் மிக்க நாட்களாக அமைது. அதுலேயும் குறிப்பாக பௌர்ணமி தினமாக வரக்கூடிய இந்த 24ஆம் தேதி வந்து உங்களுடைய மனமும் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமைகிறதுனால உங்களுடைய வழிபாடாகட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை பலத்தினால அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக அது அமையுது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து தெய்வ பலம் மிக்க ஒரு நாள் தான், அதுலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் உருவாகும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற விதமாக இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்க வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோட அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாம எனக்கு வந்து ரொம்ப டிலேடா நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு நீங்க அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாவே நீங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.